எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கன்று மாடு மற்றும் ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. சரி, மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு அழகிய செம்புத்து செவலை நிறம் கொண்ட ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. நாலு பல்லு, தலையீத்துக்கிடாரு, போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அழகிய காளை கன்று என்றிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். நல்ல கறவைத்திறன் கொண்ட ஒரு கன்று மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. கறவை கறந்து பார்த்தே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான மாடாக இருக்குது. தலையீத்துக்கிடாரியா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. நான்கு பல்லு மாடு, ஒரு ஆறு எழுத்துக்கு தாராளமாக மாடாகும். இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு 10-12 லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கார தரப்புலேருந்து. ஸோ இந்த கறவை நீங்கள் நம்ம பண்ணையில் வந்து கறந்து பார்த்தீங்கனாலுமே தெரியும் எந்த அளவுக்கு மாடு கறக்கும் அப்படின்றது. ஒரு 10-12 லிட்டர் கறக்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு. அடைச்ச மடியோடு இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க. மாடு அழகிய காளைக்கன்று இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் காளைக்கன்று ஈனுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். தாயும் கன்றும் சுழி சுத்தம் தான். மாட்டுக்கு மடி கூச்சம் கிடையாது, நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். கறவைக்கு காலணைக்கம் தான், கறவை கறப்பாங்க. ரொம்ப ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடாகவே இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருங்க. ஒரு இளம் பொருளாக இருந்தாலும் நல்ல தரத்தில், அழகான முகலட்சணத்தில், நல்ல குவாலிட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. சரி, இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா, கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்டேருந்து விற்பனைக்கு வந்துருங்க. இந்த கரூர்லேருந்து மாடு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க. எல்லா ஏரியாவுக்கும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு. நல்ல தரமான மாடாக இருக்குது, நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்குது. ஆல்ரெடி கன்னுன்ற மாடு. சரி, நம்ம நம்பி வாங்கினாலும் அவங்க சொன்னக்கூடிய கறவை தாராளமாக கறக்கும். எல்லா கழிப்பும் போக நல்ல சுழி சுத்தம் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த மாட்டை பொறுத்த அளவில் அருமையான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருங்க. தலைச்சனுக்கே 10-12 லிட்டர் ஆவரேஜான கறவை மாடு வேணும், நல்ல இளம்பொருளாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்தா ₹49,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. மாட்டோட உரிமையாளர் கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து வாங்கிக்கலாம். வீடியோவில் ரெண்டு மாடு கொடுத்துருக்காரு. நம்ம ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு செவலை ஜெர்சி மாடுங்க. அழகான ஒரு சுத்தமான ஜெர்சி மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் ஈத்து சினை மாடு. 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கன்னின்னு ஒரு 15 நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க. இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு 13 லிட்டர் கறந்த மாடு. இந்த ரெண்டாம் ஈத்துக்கு ஒரு 14-15 லிட்டர் கறவை தாராளமாக கொடுக்கும் அப்படின்றாங்க. நல்ல முகலட்சணமான, நல்ல உடலமைப்போட, நல்ல நீட்டு போக்கில் சூப்பரான ஒரு ஜெர்சி டைப் மாடாக இருக்குது. கிளைமேட் நல்லா தாங்கும், நல்ல செவலையில் அருமையான மாடாக இருக்குது. எல்லா ஏரியா கிளைமேட்டும் அட்டகாசமாக தாங்கிக்கும் அப்படின்றாங்க. நீங்கள் வேலூர் எந்த ஏரியா கேட்டாலுமே நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாம் நீத்து சினை மாடு. ஒரு 15 நாள் நல்லாவே மடி எடுக்கும், நல்லா அகட்டி காலாக்குற அளவுக்கு நல்லா மடி எடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு 15 லிட்டர் கறவை திறன் கொடுக்கும். 15 நாளும் டெலிவரி டைம் இருக்குது. இந்த மாட்டை பொறுத்தளவில் மேய்ச்சல், தண்ணி, தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது, தொட்டி அருமையாக எடுத்துக்குது அப்படின்றாங்க. அதுபோல் மாடு நல்ல மேய்ச்சலுக்கு போகக்கூடிய மாடுங்க. அந்த கட்டுத்தரையிலேருந்து மேய்ச்சலுக்கு கொண்டு போய் கட்டினா நல்லா அருமையாக மேயக்கூடும் மாடாகவும் இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க. மடி இன்னும் நல்லா எடுக்கும், நல்லா நரம்போட்டமான மடியமைப்பு கொண்ட மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க. ரெண்டாம் நீத்து சினை மாடு, கடைப்பல் முளைப்பு மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க. நல்ல நாலு காம்பும் சுத்தமாக இருக்குது. நாலுமே பூ காம்பு, நல்லா அருமையாக, நல்ல கறவைக்கு உகந்த மாதிரி அட்டகாசமான காம்புகளோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. சரி, இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ₹67,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கல அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மொதல் மாட்டோட விற்பனை விலை 49,000, இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ₹67,000. விலையை கூட்டி குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டுமே ஜோடி மாடுகள் எடுக்கிறீங்கன்னா இன்னும் கூட குறைச்சி கொடுக்கலாம். அதே போல் நம்ம எப்பவுமே சொல்றது என்னன்னா, ஜோடி மாடுகள் எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். வண்டி வாடகைக்கு ஒரு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாங்க. ஸோ அப்படி எடுக்கிறன்ற பேரில் ஒரு
ஒரு மாட்டு பேரில் வந்து ஒரு 5000 ரூபா வரைக்கும் மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் மாட்டுக்காரரை கால் பண்ணி பேசி உங்களுக்கு பிடிச்ச விலையை நீங்கள் அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி பாமியோட சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம். நன்றி.